நீலகிரி மாவட்டத்தில் பண்ணை மற்றும் பூங்காக்களில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் வாக்காள அடையாளர் அட்டை மற்றும் குடும்ப அட்டையை அரசுக்கு திருப்பி அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கல்பகனூர் அருகே தந்தை இறந்த துக்கத்திலும் பொதுத் தேர்வை எழுதிய மாணவனுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் ஆறுதல் கூறினர். மும்பை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வந்த மாணவனின் தந்தை மாரடைப்பால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரெப்பேரியில் நெற்கதிர்களை கையில் ஏந்தியும் நெல்மணிகளை தரையில் வைத்தும் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்காத அதிகாரிகளை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது கூட்டத்திற்கு வருகை தராத அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக கவுன்சிலர் வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரிய பெரும்பாக்கம் அருகே விவசாயிகள் பம்பு செட்டுகளை உடைத்து மின் மோட்டார் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அறுவடைக்கு தயாராக உள்ள விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் தவிர்த்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் சின்னக்கரையில் கல்லூரி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி போட்டிகள் தனியார் கல்லூரி சார்பில் நடைபெற்றன. இதில் கைத்தறி நெசவாளர்கள் குறித்தும் கைத்தறி ஆடைகளை வலியுறுத்தும் வகையில் காடா துணிகளான ஆடைகளை மாணவர்கள் அணிந்து கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 7 மாத கர்ப்பிணிக்கு மாத்திரையை மாற்றி வழங்கியது தொடர்பாக செவிலியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் புங்கனூர் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாக நடைபாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகளை வருவாய்த்துறையினர் அகற்றினர். கடைகளுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பு நோட்டீஸ் வழங்கிய நிலையில் அவற்றை தற்போது அதிகாரிகள் அகற்றினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தாராபுரத்தில் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவமனை ஊழியர் வீட்டில் 13 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.